வாய்ப்பாக இது அமைய வைத்திருக்கிறது. இது வந்து ஏதோ இந்த ஒரு ஆவர்த்தி பூர்த்தி ஆனது, நாளை திருப்பி அடுத்த ஆவர்த்தி தொடங்குறது. எது வந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும், அது போரடி விஷயமா மாறக்கூடாது. அது முதல் பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை தொடர்ச்சியா இருக்கக்கூடியது. மேன்மேலும் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் எப்படி அபிவிருத்தி போறாங்க, 4000 சேவிக்கிற மாதிரி 4000 பேர் சேவிக்கிறோம், அந்த மாதிரி நம்முடைய சுவாமிகள் உருவாகணும். நம்முடைய சம்பிரதாயத்தில் கோஷ்டியில் அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ் உருவாக்கப்படணும். இது அதற்கு ஒரு பீஜமாக, இதற்கு அது ஒரு விதையாக இந்த இடம் ஸ்தலம் அமைய பெற வேண்டும். அது மட்டும் இல்ல, நாள்தோறும் இங்க திவ்ய பிரபந்தத்தோட வேதமும் நடக்கிறது, பாகவத பாராயணம் நடக்கிறது நாள்தோறும். அழகாக இது ஸ்ரீ விட்டு சாஸ்திரம் பாராயணம் நடந்துட்டு இருக்கு. இதை போல இன்னும் நிறைய கிரந்தங்கள் பாராயணம் தொடர்ந்து குறைவில்லாமல் நடக்க வேண்டும். இதற்கு சுவாமிகள் எல்லாரும் அனுகிரகிக்க வேண்டும். இந்த சூத்திரபாட பாராயணம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்க அழகா. இன்னும் தொடர்ந்து பற்பல கிரந்தங்கள் நித்தியபடி பாராயணம் நடக்க வேண்டும். சுவாமிகள் எல்லாரும் அவசியம் எழுத்துறவு இருந்து இதை கடாட்சித்து நடத்தி கொடுத்து கூடியிருந்து குளிரும்படியாக எத்தனை காரியம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதற்கு என்று வைத்துக் கொண்டு முதல்ல அவசியம் இந்த தோட்டியை அன்வைச்சு ஒரு கால் மணி நேரம் ஹாஃப் அன் அவர் அவ்வளவுதான் ஆறுது அழகா. சோ இன்னும் நிறைய பேரை இதை இந்த வழியில நடத்தி வரும்படியாக சுவாமிகள் எல்லாரும் ரொம்ப பண்ண வேண்டுமாக பிரார்த்தித்து அமைகிறேன். எழுத்துடைய எல்லா சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நிற்கிறோம். இது மேலும் மேலும் வந்துதான் அபிவர்த்தனான எல்லா சுவாமிகளும் வாழ்த்தணும்னு அப்படி வேண்டி வணங்கி கேட்கிறேன். ஸ்ரீமதே ராமாயணம் மகா.